வணக்கம் சென்ற பதிவில் டிமேண்ட் கேரண்டி அப்படின்னு ஒரு புதிய கான்செப்ட் ஒன்று சொல்லியிருந்தோம் அந்த டிமேண்ட் கேரண்டி எப்படி லெட்டர் ஆஃப் இருந்து வேறுபடுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த டிமேண்ட் கேரண்டியை ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக வேலை செய்யணும் ஒரு ஏழு கிரிட்டிக்கல் டிப்ஸ் பற்றி நான் பார்த்தேன் அதை தான் உங்களோட இப்போ நான் பகிர்ந்துக்கிறேன் ஒன்று வந்து ஒரு கேரண்டி அப்படிங்கிறது வந்து தேர்ட் பார்ட்டி அதாவது பேங்க் வந்து நமக்கு தர்றது நம்ம எக்ஸ்போர்ட்டர் அங்கே ஒரு இம்போர்ட்டர் இருக்காங்க இம்போர்ட்டர் பணம் தரலாம் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து டிமாண்ட் கேரண்டி இதில் முக்கியமானது நம்ம என்ன அந்த அந்த கேரண்டி நம்ம வந்து எழுதும்போது அந்த டேர்ம்ஸ் வந்து நம்ம எழுதுகிற அந்த கிளாஸஸ் வந்து பேங்க் ஒத்துக்கணும் பேங்க் ஒத்துக்கிட்டு அவங்க கையெழுத்து போடணும் அப்போ அது வந்து பேங்க்கினுடைய கமிட்மெண்ட் இருக்கும் ரெண்டாவது இந்த கேரண்டி வந்து இ காப்பிலாம் இருக்காது ஒரு சா இது ஹார்ட் காப்பி இருக்கும் அதை பத்திரமா நம்ம வந்து கையில் வச்சுக்கணும் ஒரு லாக்கர்லேயோ என்னவோ போட்டு வச்சுக்கணும் ரெண்டாவது வந்து அது டிமேண்ட் கேரண்டி அப்படின்னு சொல்லும்போது இது நடந்தால் நான் அவனுக்கு பணம் தரணும் கண்டிஷனல் கேரண்டியாக இல்லாமல் இந்த தேதியில் அவங்க பணம் தரலன்னா இவங்க தரணுன்ற மாதிரி ஒரு டிமேண்ட் நான் கேட்டேன்னே நீ பணம் பணம் தரணுன்ற மாதிரி அந்த வார்த்தைகள் சொற்கள் அங்கே இருக்கணும் ரெண்டாவது வந்து ஒரு டிமாண்டை நம்ம வந்து என்ஃபோர்ஸ் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்க்குற மாதிரி எழுதுறது ரொம்ப முக்கியம் அது அந்த வேர்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி எதனால் நம்ம இந்த டிமாண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் நம்ம சொல்லிடணும் என்ன மாதிரி இருக்க முடியும் இவங்க இந்த தேதிக்குள்ளே பணம் கொடுக்கலனா அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் அது தவிர இந்த அந் இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம் சிங்கப்பூர்லேருந்து நமக்கு ஒரு பையர் இருக்காங்க சிங்கப்பூரில் இருக்க பேங்க் நமக்கு தரும்போது சிங்கப்பூரில் இருக்க அந்த சட்டம் அது அனுமதிக்கிறதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் நம்ம எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஊரில் இருக்க சட்டம் வந்து அதை அனுமதிக்கலைன்னா மொத்த வே வேலையும் நமக்கு வீணாக போயிடும் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம மனசில் வச்சுட்டு ஒர்க் பண்ணோன்னா டிமாண்ட் கேரண்டி சுச்சுவேஷனில் கரெக்டாக நமக்கு உதவியாக இருக்கும் நன்றி